வணக்கம் ஆன்மீக அன்பர்களே அதிகமாக படம் சேர இதை செய்யுங்க முதலில் ஒன்றும் இல்லைங்க சென்னாய் உருவி நீங்கள் பார்க்குறது பார்த்துருக்கலாம் இது ஒரு வசிய மொழிகை இது மலைகளில் இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள் இருக்கிற இடம் நான் சொல்கிறது வந்து கோயில் சார்ந்த இடங்களில் இது இருக்கணும் அங்கே போகணும் பூச நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போகணுங்க பூச நட்சத்திரத்துக்கு அன்னிக்கு போயிட்டு கோயில்லேருந்து வாங்கின விபூதி அந்த விபூதி அது மேலே தூவிட்டு ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து காப்பு கட்டி அந்த சாபனை வர்த்தியெல்லாம் பண்ண தேவையில்ல இது யார் வேணாலும் செய்யலாம் அந்த நல்ல நேரமாக இருக்கணும் அந்த பூச நட்சத்திர தண்ணிக்கு நல்ல நேரத்தில் அந்த விபூதியை தூவிட்டு எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை வேற வந்து கை நகம் கத்திலாம் படாமல் அப்படியே தானாக எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் அதை நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு ஒரு பதினோரு நாள் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாயத்தில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் நீங்கள் தொழில் செய்கிறவங்கனால இருந்தால் உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் கிடைக்குங்க இது ரொம்ப எளிய பரிகாரம் இதை வந்து பூச நட்சத்திரத்தன்னைக்கு செய்யுங்க கோயில் இருந்து வாங்க சிவக்கோ சிவநாலயத்திலேருந்து பெறப்பட்ட விபதி சுத்தமான விபதி அதை தான் அது மேலே தூங்கணுங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினலாக செய்யணுன்னா காப்பு கட்டி அதுக்கான சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணணும் இதை அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதை பதினோரு நாள் பூஜாரியில் வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை வச்சு பூஜை செஞ்சு அதை பயன்படுத்துங்க நிச்சயம் உங்களுக்கு பணம் அதிகமாக சேருங்க தொடர்ந்து எமது சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்